ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். பட்டம் எப்படி விடுறது அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், மாஞ்சாநூல் யூஸ் பண்ணி பட்டத்தை விடக்கூடாது, ஓகேவா? இப்போ என்னென்னா, பட்டம் எப்படி விடுறதுன்னா சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் காற்று காற்று தான் ரொம்ப முக்கியம். காற்று எந்த சைடு இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பறக்கும் பட்டத்தை பறக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டம் பறக்கும். ஏன்னா நேற்றுக்கு நான் பார்த்தேன், ரெண்டு சின்ன பசங்க என்ன பண்ணாங்கன்னா பட்டத்தை பறக்க வைக்கிறாங்க, அவங்க பட்டம் நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு மிஸ்டேக்னா, காற்று வந்து இந்த சைடில் இருக்குன்னா அவங்க ஆப்போசிட்டில் நின்றுட்டு காற்றுக்கு ஆப்போசிட்டில் நின்று ஒரு ஆளை வந்து தூக்கி விட சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் பட்டம் மேலே ஏற்றுறாங்க. ஏற்ற சொல்ல என்ன ஆகுதுன்னா, பட்டம் வந்து அப்படியே மேலே ஏற்றி இந்த சைடில் வந்து பறக்கணும், புரியுதுங்களா? ஆப்போசிட் சைடில் பறக்கணும். நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஏற்றிட்டே இருந்தால் எப்படி பறக்கணும்? அது மேலே எழும்பி திரும்ப வந்து நம்மக்கிட்டே வந்து விழுந்துடும், மேலேயே வந்து நம்மக்கிட்டே வந்து விழுந்துடும். அது வந்து பட்டம் பறக்கலை, பட்டம் சரியில்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் ஒரு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. காற்று எந்த சைடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை சுற்றி பற்றி எல்லா சைடும் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பட்டம் உங்ககிட்ட அந்த ஏதாவது பறக்கும், அந்த எந்த சைடு பட்டம் பறக்குதோ அந்த சைடு நின்று நீங்கள் வந்து பட்டத்தை பறக்க விடலாம். அப்படி உங்கள் வீட்டாண்ட பட்டம் எதுவுமே இல்லை, எப்படி வந்து காற்று அடிக்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போது சாயங்காலம் டைமில் தான் வந்து பட்டம் வந்து காற்று வந்து நல்லா அடிக்கும், ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த சைடு பறக்குதுன்னு. இப்போ ஒரு மதியான டைமில் இல்லை காலை டைம்லாம் காற்று வந்து கம்மியாக தான் இருக்கும், எந்த சைடு உங்களுக்கு வந்து பட்டத்தை விடுறது அப்படின்னு வந்து தெரியாது. காற்று இல்லைனா இப்போ ஒரு வேளை பட்டமும் பறக்க வேணா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வாங்க நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காற்று எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, கீழே இருக்கிற வந்து மண்ணை வந்து எடுத்துக்கோங்க. மண்ணை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இப்படி வந்து கொட்டுட்டிங்கன்னா அந்த காற்று பார்த்திங்களா எந்த சைடு பறக்குது, தூசி பறக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் தான் நீங்கள் வந்து பட்டத்தை எழுப்பணும். இதை தான் காற்று எந்த சைடில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறை, ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி தான் வந்து காற்று எந்த சைடு இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.